வணக்கம், வெல்கம் டு ரேவன் கிச்சன். இன்னைக்கு தேங்கோல் பண்ணலாம். தேங்கோல் ரொம்ப டேஸ்டியா இருக்கு உங்களுக்கு. காஃபி கூட சாப்பிடலாம், பண்டிகைலாம் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரம் ஆயிடுது. இப்போ இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு வேணும்? ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு, 100 டம்ளர் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க, அப்புறமா உப்பு எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் எம்டியாக இங்கு போடுங்க. அப்புறமா எண்ணெய் வேணும். இது இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் வேணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு போடுங்க. ஒரு 3 வாட்டி நல்லா கழுவணும். எந்த டம்ளரில் நீங்கள் உளுந்து பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த டம்ளரில் 3 க்ளோட்ட தண்ணி போடுங்க. போட்டு ஒரு நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டு நல்லா ஒரு 4 விசில் குக்கர் கூடும். அப்புறமா அது கொஞ்சம் சில் ஆறின மேலே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி போடாது, ஒரு ட்ராப் கூட தண்ணி போடக்கூடாது. இதுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சி போட போகிறேன் நான். ரொம்ப மிக்சி போட்டுட்டேன். இப்போ கிரைண்ட் பண்ணி ஆன உடனே அதே ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த மிக்சி போட்ட மாவும் அதுக்கு போட்டுக்கணும். இப்போ அதுக்கு 3 டம்ளர் கரெக்டாக அரிசி மாவு போட்டுக்கணும். எள்ளு போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் பெருங்காய் போட்டுக்கணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப வாசனை கூட நல்லா இருக்கு. அப்புறமா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணும் அதுக்கு உங்களுக்கு தெரியுது போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மாவு போட்டுக்கோங்க. உளுந்து பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி போடாதீங்க, உங்களுக்கு அதே போடும். கொஞ்சம் கட்டியாக நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தெரியுது பிசையும் போது நல்லா மிக்ஸ் நல்லா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு பண்ணி போடுங்க. சூடு பண்ணும்போது அந்த நுரநொடியாக வருது. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சி கையிலே ஒட்டுக்கிட்டு ஒட்டுறதில்ல அப்படி உங்களுக்கு தெரியல. கரெக்டாக இருக்கு, மாவு சரியாக வந்திருக்கேன். உடனேயே நீங்கள் பண்ணலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு பிசைஞ்சிட்டு இம்மிடியட்டாக போடலாம். பாருங்க மாவு சரியாக இருக்கு. கையில கொஞ்சம் கூட ஒட்டுருக்கு. இந்த 3 கண் இருக்கு பாருங்க, இது போதும் தேங்கோல் போட்டால் நல்லாங்கிறது. இது 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் மெலிசாக இருக்கிறது கூட போடலாம். மெலிசாக இருக்கிறது போட்டால் கொஞ்சம் நிறையா பண்ணலாம். இந்த பெஸ் பெஸ்ஸாக இருக்கிறது இது போட்டால் நான் 2 காமிக்கிறேன் உங்களுக்கு. 4 ஜாஸ்தி மெலிசாக இருக்கிறது போடுறேன். பண்டிகை டைமில் கரெக்டாக கிடைக்கலன்னா பெஸ்ஸாக கூட போட்டுருக்கேன். இந்த முறுக்கு பண்ணுறது இதில் ஒரு 5 பிளேட் வருது பாருங்க. கண் இருக்கு, அதில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஓம்பொடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த இது. ஸோ நான் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கேன்னு அது போட்டுக்கிறேன்.
ஒரு கவர் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி அதில் இது ஒன்றுன்னா ஊற்றி போடணும். எண்ணெய் ரெடியா இருக்கு. நான் எண்ணெய் அடுப்புல வச்சுட்டு தான் ரெடி பண்ணிருக்கேன். பார்த்தோ எண்ணெய் காஞ்சிருக்கு. 2 செகண்ட் விட்டுட்டு திரும்பி போடலாம். அப்படி 3 இல்லை 4 போடலாம். நன்றி.